Exercise 10.4, question number 18. Find the derivative of tan inverse of cos x plus sin x by cos x minus sin x. This is the number dy by dx. Given question, this is number y in. This is sin inverse, cos inverse, tan inverse. In the mari varumbodhu, in the inverse number remove panit, upper and differentiation apply panrapun, some easier complete panamodium. Oh, the tan inverse update chinga. So given question in the numerator, in the numerator and cos x plus sin x update entry panit, in the edathala cos x ala divide panran. Ade mari in the divide liyum cos x ala divide panran. Divide by inga cos x nu entry panunga. Ipo indha maari sum la entry pandrappo sum oda meaning maarumana kandipa maaradhu. Ipo again enna aagum indha cos x cancel aagum namakku previous step e vandrum. Ye indha maari seiyrana indha tan inverse remove pandrakosam cos x ala inga divide pandren ingeyum divide pandren cancel pandrappo again previous step e varum. Ipo next paathina indha la indha tan inverse appadi entry pannikittu indha cos x indra paathina common divide aagum. Rentetukum. Upper Tanitania speak panna. Ilan then cos x by cos x in entry panna plus Adimatiduko sin x by cos x in entry panna. Dot by inga sinja same process of ingi entry panna. Ingi in cos x under common divide Tanitania speak panna. Speak panna po cos x by cos x in gadiko minus either. Sin x by cos x in entry panikala. Ilandu pathina cos x cancel aidum idiyum cancel aidum. Ilandu enna kadikku pathina tan inverse of idu cancel aidichilla appo 1 nu artham plus sin x by cos x indradhu tan x nu vandrum. Divided by ee rendume cancel 1 minus sin x by cos x indradhu namakku tan x nu vandrum. அடுத்த லைன் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த லைனை நீங்க புரிஞ்சிட்டீங்கனாலே சம் ஈஸியா நம்ம முடிச்சிரலாம். சோ இந்த லைன் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப்ஸ் இது. இந்த 1 பாத்தீங்கன்னா tan pi by 4 னு என்ட்ரி பண்ணிக்கலாம். என்ன ரீசன் பாத்தீங்கன்னா tan pi by 4 வேல்யூ 1. இங்க பாருங்க கரெக்ட்டா 1 வருது. அப்ப 1 இருக்கிறதுல tan pi by 4 போட்டா சம்மோட மீனிங் மாறாது. பிளஸ் இந்த tan xன்றது அப்படியே என்ட்ரி பண்ணுங்க. டாட் பை இங்க இருக்கிற 1 இங்க போட்ட மாதிரி இங்க போட்றாதீங்க. இங்க 1ன்றது அப்படியே என்ட்ரி பண்ணுங்க. மைனஸ் இங்க tan x இங்க எதுமே இல்ல 1 னு அர்த்தம். 1 into tan x நமக்கு tan x தான் வரும். இந்த 1 எப்படி போடுறேன் tan pi by 4 என்ட்ரி பண்ணலாம். அதே மாதிரி இந்த இடத்துல tan pi by 4 into tan x னு என்ட்ரி பண்ணிடலாம். இப்ப இந்த மாதிரி போடும்போது சம்போட மீனிங் மாறுமானா கண்டிப்பாக மாறாது. ப்ரீவியஸ் ஸ்டெப்பு வரும். இங்கே பாருங்கள் டேன் இன்வெர்ஸ்னால் டேன் இன்வெர்ஸ் டேன் பை பை ஃபோர் வேல்யூ 1 ப்ளஸ் டேன் எக்ஸ் டிவைட் பை 1 1 தான் இருக்குது மைனஸ் டேன் பை பை ஃபோர் வேல்யூ 1 1 இன்ட்டு டேன் எக்ஸ் டேன் எக்ஸ். இந்த மாதிரி செஞ்சதுக்கு ஒரே ரீசன் என்னென்னா இந்த ஃபார்மில் அப்ளை போல் பண்ணுறதுக்கு சொல்லலாம். டேன் ஏ ப்ளஸ் பி ஃபார்மில் பார்த்தீங்கன்னா டேன் ஏ ப்ளஸ் டேன் பி டிவைட் பை 1 மைனஸ் டேன் ஏ டேன் பி. இந்த ஃபார்முலாவுக்கு தகுந்த மாதிரி இந்த சம் நாம் எழுதணும்ட்டோம். அப்போ தான் இந்த டேன் இன்வெர்ஸ் ரிமூவ் ஆகும். ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்கள் ஒரே மாதிரி இருக்கும். டேன் ஏ நீங்கள் டேன் பை பை ஃபோர் ஏவோட வேல்யூ பை பை ஃபோர் டேன் பி இந்த இதில் பின்றது எக்ஸாக இருக்குது. ஃபார்முல வைஸாக 1 மைனஸ் டேன் ஏ டேன் பி 1 மைனஸ் டேன் ஏன்றது பை பை ஃபோர் பின்றது எக்ஸாக இருக்குது. ஸோ எக்ஸாக்டாக டேன் ஏ ப்ளஸ் பி ஃபார்முலாவில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம். டேன் ஏ ப்ளஸ் பி இந்த இதில் ஏன்றது நமக்கு பை பை ஃபோர் பின்றது எக்ஸு. ஸோ இதை இதுக்கு பதிலாக இப்போ இதை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இதிலேருந்து பார்த்தீங்கன்னா டேன் இன்வர்ஸ் ஆஃப் டேன் ஆஃப் ஏ ப்ளஸ் பி இந்த இதில் ஏன்றது பை பை ஃபோர் இந்த இதில் பை பை ஃபோர்னு என்ட்ரி பண்ணுங்கள். ப்ளஸ் பின்றது பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வருகிறது எக்ஸாக இருக்குது. இப்போ டேன் ஏ ப்ளஸ் பி இதை வயசாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறப்போ நமக்கு இந்த ரிசல்ட் கிடச்சிடும். இதை வயசாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறப்போ இந்த ஸ்டெப்பு கிடச்சிடும். இப்போ பாருங்கள் டேன் இன்வெர்ஸ் ஆஃப் டேன் எக்ஸ் என்ன கிடைக்கும் எக்ஸ்னு வரும். இதுக்கு முன்னாடி சம் நிறைய சம்மில் பார்த்துருப்போம். அதாவது சைன் இன்வெர்ஸ் ஆஃப் சைன் எக்ஸ் இருந்தாலும் எக்ஸு தான். காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் காஸ் எக்ஸ் இருந்தாலும் எக்ஸு தான்.
tan inverse of tan x இருந்தாலும் x தான். இப்போ பாருங்கள் tan inverse of tan x, xன்றது நமக்கு பை பை ஃபோர் ப்ளஸ் எக்ஸாக இருக்குது, இது ரெண்டுமே ரிமூவ் ஆகிடும். இப்போ என்ன கிடைக்கும் நமக்கு பை பை ஃபோர் ப்ளஸ் எக்ஸ்ன்னு கிடைக்கும். இது எதோட கண்டினியூஷன், வையோட கண்டினியூஷன். இதில் வந்து y இஸ் ஈக்குவல் டு பை பை ஃபோர் ப்ளஸ் எக்ஸ்ன்னு என்ட்ரி பண்ணுங்கள். இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள், ஈஸியாக முடிச்சிடலாம். ஸோ இதில் வந்து டிஃப்ரென்ஷியல் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்ன்னு என்ட்ரி பண்ணுங்கள். y வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ y நம்ம என்ன மாறும், dy பை dxன்னு வந்துடும். இஸ் ஈக்குவல் டு பை பை ஃபோரில் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் ஜீரோ, ஏன்னா இதில் எக்ஸ்டர்மே கிடையாது, அப்போ ஜீரோ வந்துடும். ப்ளஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஒன்று. இதுலேருந்து டிஒய் பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆன்சர் நமக்கு ஒன் கிடைக்குது. ஸோ இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர்.